ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ஓஏயில் நம்ம பார்ப்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டினியூஸ் சீரீஸ் மாதிரி ஒரு மூணு வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அண்ட் நிறைய உங்களுக்கு தெரியாத உண்மைகளை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. அண்ட் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த ஒரு விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் ஹெஜிங் கான்செப்டை பற்றி பார்க்கலாம் அப்படின்றது தான் ஒரு ஐடியா. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இருந்தால் அதுக்கான ஆன்சர் இன்றைக்கி கிடச்சிரும். எப்படின்னா, நீங்கள் பார்க்குற 50 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, ஓகேங்களா, ஒரு 50 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, அந்த 50 லட்சத்துக்குமே 50 லட்சம் பையஸ் இருக்காங்க அண்டு 50 லட்சம் செல்லர்ஸ் இருக்கிறாங்க, கரெக்டுங்களா. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலான ஒரு கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும், கரெக்டுங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஒரு விளக்கம், ஓகேங்களா. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்க்குறதுனா அதில் ரெண்டு வகையான ஆட்கள் இருக்காங்க, ஒன்று பையர், அந்த சேம் குவான்டிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்லர் இருக்கிறாங்க, ஓகேங்களா. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது இந்த ஹெஜ்ஜிங் கான்செப்ட் வந்து எப்படி எல்லாம் மூவ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ரெண்டு விதமாக ஹெஜ்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்டுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெபிட்டுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதாவது நம்ம போடுற ஹெஜ்ஜிங் ஸ்ட்ராட்டஜி கிரெடிட்டாக இருந்தால், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அதிக பணம் கையில் இருந்தது, அதாவது ஸ்ட்ராட்டஜி முடிஞ்சோம், ஸ்ட்ராட்டஜி போட்டோம், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கையில் இருந்ததுன்னா அது கிரெடிட் ஸ்ப்ரெட்டு. இதே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருந்து கையில் இருந்து அதிகமான பணம் வெளியே போயிருந்தால் அது வந்து டெபிட் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. சிம்பிளான ஒரு கான்செப்ட். இந்த ரெண்டு விதமாக தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெஜ்ஜிங் கான்செப்ட் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். எப்போ வாலட்டிலிட்டி மார்க்கெட்டில் இல்லையோ, ஓகேங்களா, அதாவது லோ வாலட்டிலிட்டின்னு சொல்லப்படுற நாட்களில் கிரெடிட் ஸ்ப்ரெட்ஸு மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கும். அதாவது லோ வால்டலிட்டின்னு சொல்லும்போது மார்க்கெட் பெருசாக மூவ் ஆகாது. அப்போது மார்க்கெட் பெருசாக மூவ் ஆகலைன்னா என்ன நடக்கும், மார்க்கெட்டில் ஒரு கன்சாலிடேட்டர் இருக்கும். அப்போது மார்க்கெட்டில் அதிகப்படியான கிரெடிட் ஸ்ப்ரெட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது கிரெடிட் ஸ்ப்ரெட்ஸுன்றதை நம்ம எப்படி பார்க்கலான்னா, ஒரு உதாரணத்துக்கு அவங்க எல்லா விதமாகவும் வைப்பாங்க. அதாவது அர்த்த மணிலையும் வைப்பான், நியர் ஓடிஎம்மும் வைப்பான், ஃபார் ஓடிஎம்மும் வைப்பான், ஓகேங்களா. ஸோ அப்படி விற்றதில் அதுக்கு எஜ்ஜு வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபா 2 ரூபா ஆப்ஷனை போய் வாங்கிப்பான். பட் அவங்களுக்கு தெரியும் இங்கே 1 லட்சம் குவான்டிட்டி இவன் செல்லிங் எக்ஸிக்யூட் பண்ணுறான்னா அதே ஒரு கம்மியான ஒரு ப்ரைஸில் போய் ஹெஜ்ஜு வாங்கிப்பான். அது எஜ்ஜுக்காக கிடையாது, ஒரு சேஃப்டிக்காக கூட வச்சுக்கலாம், ஓகேங்களா. அந்த ஸ்ப்ரெட்டு கிடைக்கணுன்றதுக்காக அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரெடிட் ஸ்ப்ரெட்டை யூஸ் பண்ணுறான். இதுவே ஒரு ஹை வால்டலிட்டி இருக்க டைமில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரெடிட் ஸ்ப்ரெட்டு கிரெடிட்டாக இருக்காது, டெபிட்டாக இருக்கும். அப்போது இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட்டுக்குள்ளேயே ஒரு ஷார்ட் கவர் இருக்கும் டியூ டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹை வால்டலிட்டினால். ஏன்னா ஹை வால்டலிட்டினா உங்களுக்கே தெரியும், மார்க்கெட் கீழே இறங்க போகுது அப்படின்னா ஒரு புட் ஆப்ஷனை வாங்கிட்டு பை ஃபஸ்ட்டு செல் நெக்ஸ்ட்டு, ஓகேங்களா. ஒரு 50 ரூபா ஆப்ஷனை வாங்கிட்டு 20 ரூபா ஆப்ஷனை விற்று விட்ருவான். அப்போ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெபிட் 30 ரூபா கணக்கில் வந்துடும், புரியுதுங்களா. அப்போது இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த ரெண்டு விதங்களில் ஹெச் பண்ணப்படுறது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்குங்க. இப்போது நம்ம இந்த கான்செப்டில் என்ன பார்க்க இருந்தோம் அப்படின்னா, எப்படி வந்து ஹெச் பண்ணுறாங்க அதை தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இப்போது ஐ எம் டேம் ஷுர் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ நாள் நேக்கடாக பை பண்ணி நம்ம தப்பு பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கும், ஓகேங்களா. ஏன்னா அவ்வளோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தைரியமாக இருக்கிறேன், ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் இந்த பாயிண்ட்ஸை உங்களுக்கு நான் கன்வே பண்ணுறதில், ஓகேங்களா. ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செயின். இந்த லாஸ்ட்டில் பார்க்குறது எல்லாமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், கரெக்டுங்களா. ஆனால் இதில் நான் சொல்லியிருந்தேன், நம்ம பார்க்குற ஒவ்வொரு ஆப்ஷன்கள்லேயுமே இருக்கிற விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு புட்டை நம்ம எடுத்துக்கிறோன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 66 லட்சம் இருக்குது. அப்போ இந்த 66 லட்சத்தில் நான் சொன்ன மாதிரி 66 லட்சம் பேர் பையர் இருக்கான் அண்ட் 66 லட்சம் பேர் செல்லர் இருக்கான், கரெக்டுங்களா. அப்படி சேர்ந்தது தான் இங்கே நம்ம பார்க்குற 66 லட்சம் குவான்டிட்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக இப்போது நமக்கு தெரியுது, ஓகேங்களா. அப்போது இங்கே இவங்க எப்படி வந்து ஹெச் பண்ணியிருப்பாங்க இதை நம்ம புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 66 லட்சம் பேரும் பை பண்ணவங்க முட்டாளா? ஏன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 70% செல்லர்ஸ் வந்து வின் பண்ணுறாங்க, 30% தான் பையர்ஸ் வின் பண்ணுறாங்க, நமக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேக்கடாக பார்க்குற ஆட்களுக்கு தான் இந்த ஒரு கணக்கு தெரியும். ஆனால் இங்கே செல் பண்ணுற எல்லோருமே நேக்கடாக செல் பண்ணலை, அவங்க ஹெஜ்ஜும் வாங்கி வச்சுருக்காங்க. நீங்கள் ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே அது ஒரு ஒரு டிஃபைன்டு இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா
ஒரு பேஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா அது உருவாக்கப்பட்டதே வந்து ஒரு எஜ்ஜிங் கான்செப்ட் தான். ஏன்னா இதில் தான் வாலட்டிலிட்டி அண்டு நமக்கு புரியாத டைம் வேல்யூன்னு சொல்லப்படுற கான்செப்டை உள்ள ஹிடன் ஃபேக்டர் மாதிரி வச்சு நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரியாத ஒரு விஷயம் மாதிரி இந்த ஆப்ஷனை பார்த்துக்கிட்டு வராங்க. ஸோ இப்படி நமக்கு ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து உணர வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா, இது இருக்கட்டும். இங்கே இந்த ஹெஜ்ஜிங் கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் 65 லட்சம் பேருமே பையராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 30% தான் வின்னிங் சான்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அதே 66 லட்சம் பேர் செல் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு 70% வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்குன்னு. அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பையர்ஸ் எல்லாருமே முட்டாளா வேணும்னே வந்து பார்த்திங்கன்னா 30%க்கான ப்ராபபிலிட்டியை தேடி வந்து பை பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் இந்த ஒரு கண்டென்ட்டே இருக்க போகுதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ நான் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டைப் ஆஃப் ரிஸ்க்கு எடுக்கிற ட்ரேடர்ஸை நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் ஒரு நேம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஹே ஏன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைலி ரிஸ்க் எடுக்கிறவங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹை ரிவார்டுக்காக வர்றவங்க. ஓகேங்களா, அப்போது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பீன்றவங்க வந்து ஒரு மாடரேட்டான அளவு. ஓகேங்களா, சீன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா லோ ரிவார்டு விச் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லோ ரிஸ்க் வேணும் அப்படின்றதுக்காக, ரிவார்டும் வேணும் பட் எனக்கு வந்து ரிஸ்க் ரொம்ப கம்மியாக வேணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு 3 வகையான ட்ரேடர்ஸ் கேட்டகரியை நான் இங்கே உள்ளே வந்து கொண்டு வர போகிறேன். இவங்க எப்படி இந்த ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அதை நம்ம இங்கே பார்த்தா ஒரு ஐடியா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் இங்கே 19200 புட் ஆப்ஷன் எடுக்கிறேன். ஏன்றால் ஹை ரிவார்டை எதிர்பார்க்குறாரு, ஹை ரிஸ்க்காக இருந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாரு. அதனால் அவர் இங்கே என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இங்கே இருக்கிற 66 லட்சத்தில் இவர் இந்த 85 ரூபான்ற அட் த மணியை செல் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, இங்கே நான் ஃபஸ்ட்டு செல்லிங் மட்டும் பார்த்துட்றேன். ஓகேங்களா, ஒரு உதாரணத்துக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இவர் இந்த ஒரு 85 ரூபா ஆப்ஷனை விற்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஹெஜ் இல்லாமல் விற்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஸோ தே நோ ஆக்சுவலி, ஏன்னா அவங்க சின்ன குவான்டிட்டி செல் பண்ணல, பெருசாக குவான்டிட்டி செல் பண்ணுறாங்க. மார்க்கெட் எப்படி இங்கே இருக்காதுன்னு தெரிஞ்சு தான் அவங்க வந்து ஒரு கணக்கு பண்ணி தான் அவங்க வந்து செல் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெஜ்ஜுக்காக ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 பாயிண்ட் அங்கிட்டு போயிட்டு இங்கே ஒரு கிரெடிட் ஸ்ப்ரெட்டை பில் பண்ணுறாங்க. என்ன கிரெடிட் ஸ்ப்ரெட்னு பார்த்தீங்கன்னா 85 ரூபாய்க்கு செல் பண்ணி 50 ரூபாய்க்கு போயிட்டு பை பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஏன்றால் 85 ரூபாவில் பை பண்ணி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாவில் போய் பார்த்தீங்கன்னா ஸோ ஏன்றால் 85 ரூபாவில் செல் பண்ணிவிட்டு 50 ரூபாவில் போயிட்டு பை பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா, ஸோ இங்கே 85 ரூபா வந்து ஹையில் வந்து செல் பண்ணிக்கிறாரு அண்ட் 50 ரூபாவில் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணியிருக்காருன்னு சொல்லும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் எடுத்திருக்காரு கிட்டத்தட்ட 35 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானம் அதிகம், ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் அதிகமாக எடுத்திருக்கனால மார்க்கெட் 19200 இல்லை இந்த எக்ஸ்பைரினா அவருக்கு 35 ரூபா கையில் வரும். ஓகேங்களா, இப்போது இங்கே இவர் செல்லரு, இங்கே பார்த்திங்கன்னா இவர் பையரு. இது வந்து ஏக்கான கான்செப்ட். இப்போது இங்கே பி எப்படி வராரு அதை நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் பின்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்ரேட்டான ரிஸ்க் எடுக்கிற ஆள். அப்போது பி என்ன பண்ணுறாருனா ஏ வாங்கின அந்த கான்ட்ராக்ட்டுக்கு பி வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா செல் பண்ணுறாரு, 50 ரூபாய்க்கு செல் பண்ணுறாரு அண்ட் அவர் எங்கே போய் ஹெச் பண்ணுறாருனா 100 பாயிண்ட் தூரமாக போயிட்டு 27 ரூபாய்க்கு போயிட்டு அவர் பை பண்ணுறாரு. அப்போது இங்கே இவரோட கான்செப்ட் என்ன அப்படின்னா 50 ரூபாய்க்கு செல் பண்ணுறாரு அண்ட் வந்து 27 ரூபாய்க்கு போயிட்டு பை பண்ணுறாரு. அப்போது இவர் எவ்வளோ கிரெடிட் எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 ரூபா எடுக்கிறாரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஹை ரிஸ்க்கு எடுக்கிறவங்க 35 ரூபா எடுத்துகிட்டு போகிறாங்க, லோ ரிஸ்க் எடுக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 23 ரூபா எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்டு நான் சீன் சொன்ன ஆள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க் வேண்டாம், ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா தூரமாக விற்கிறேன்னு சொல்லிட்டு பி வித்த பையில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து செல் பண்ணுறாரு. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா பி வித்ததில் அப்போது பி வித்ததில் சி வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா செல் பண்ணுறாரு. என்ன எங்கே செல் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19000 27 ரூபாய்க்கு செல் பண்ணுறாரு. அதுக்கு எஜ்ஜாக போயிட்டு 100 பாயிண்ட் கீழே போயிட்டு ஒரு எஜ்ஜை 14 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கிறாரு. அப்போது இங்கே இவர் என்ன பண்ணுறாரு 27 ரூபாய்க்கு செல் பண்ணிவிட்டு 14.65 பார்த்திங்கன்னா பை பண்ணிக்கிறாரு. அப்போது இங்கே இந்த ஸ்ப்ரெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்கிறாரு அண்டு 14 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா பை பண்ணியிருக்கிறாரு. அப்போது இங்கே உங்களுக்கு என்ன புரியுது, இதுக்குள்ள ஸ்ப்ரெட்டு வந்து கிட்டத்தட்ட
13 ரூபா. ஓகேங்களா? அப்போது ரொம்ப ஹை ரிஸ்க் எடுக்கிறவர் பார்த்தீங்கன்னா 35 ரூபா கிரெடிட் எடுத்துகிட்டு போகிறாரு மார்க்கெட்டு. அவரு வித்த லெக்கு வராமல் இருந்தா பி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 ரூபா எடுத்துகிட்டு போகிறாரு. சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக ஒரு 13 ரூபா எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போது இங்கே என்ன புரியுது அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி லெக்குக்குமே ஒரு பை அப்படின்னா, ஒரு பை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு செல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்செட் ஆகும். ஒரு செல் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பை வந்து ஆப்செட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான விஷயம். ஆனால் இங்கே இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் இப்படி இவங்க பில் பண்ணி போயிட்டுருக்காங்க. அப்போது இங்கே 66 லட்சம் செல்லஸ் இருக்காங்க அப்படின்னா இவங்க கண்டிப்பாக இங்கே கொஞ்சம் பையும், இல்லைனா இங்கே கொஞ்சம் பையும், இல்லைனா இன்னும் கீழே கொஞ்சம் பையும் போயிட்டு பை பண்ணி கிரெடிட் ஸ்ப்ரெட்டாக வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு லெக்குக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே ரிஸ்க் அண்ட் ரிவார்டு பொறுத்து எவ்வளோ கிரெடிட் வேணுமோ முன்னாடி வந்து கூட செல் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஆப்ஷனில் 70 லட்சம் இருக்குது அப்படின்னா 19,300 138 ரூபாய்க்கு ஒருத்தன் செல் பண்ணியிருந்தான்னா அவன் 50 பாயிண்ட்லேயே 100 பாயிண்ட்லேயே ஹெஜ் வாங்கிட்டு நல்ல ஒரு கிரெடிட் ஸ்ப்ரெட் எடுத்துகிட்டு போவான். அது அவனோட ரிஸ்க். அவன் என்ன நினைக்கிறான், மார்க்கெட் இன்னும் 4 நாளில் 19,300 மேலே முடிஞ்சால் எனக்கான இந்த ஸ்ப்ரெட்டுக்கான கிரெடிட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இவன் இப்படி பண்ணுறான். அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட்டாக ஹெச் பண்ணுற விதம். அப்போது கிரெடிட்டாக எப்போ ஹெச் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு லோ வால்டிலிட்டி கான்செப்ட் அப்போ தான் அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகேங்களா? லோ வால்டிலிட்டின்னு சொல்லும்போது மார்க்கெட் ரொம்பவே கன்சாலிடேட் இருக்கும்போது இந்த மாதிரி கிரெடிட் ஸ்ப்ரெட் எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி எல்லாருக்குமே ஏக்கும் ப்ராஃபிட்டு, பிக்கும் ப்ராஃபிட்டு, சிக்கும் ப்ராஃபிட். ஓகேங்களா? இதே ஒரு ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா விஷயமே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்ரெண்டிங் இருக்கும்போது இந்த மாதிரி கிரெடிட் போட மாட்டாங்க, டெபிட் போடுவாங்க. அப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே நீங்கள் பார்க்குற ஒரு ஆப்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் பார்க்குற 19,300 கால் ஆப்ஷனை 62 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் அங்கிட்டு போயிட்டு ஒரு ஹெஜ் பார்த்தீங்கன்னா 32 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா விற்று விட்ருவாங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பை அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா செல்லு. ஸோ இவங்களோட மேக்ஸிமம் 62 இல்லை 32 போச்சுன்னா 30 ரூபா தான் டெபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட்டு மேலேயே ஏறலைனா கூட அவங்களுக்கு 30 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி லெக்குக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெஜ் இருக்குது. ஓகேங்களா? பைக்கு செல் இருக்குது, செல்லுக்கு பை இருக்குது. அது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க வால்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பொசிஷன் நகர்த்திட்டு போகிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, இங்கே நீங்கள் கண்டிப்பாக ஒரு நேக்கடாக எடுத்தால் ஏன் நீங்கள் ஃபெயில் ஆகுறீங்க அதை நீங்கள் உணரணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ரெட் எடுக்கணும், ஹெஜ்ஜிங் பண்ணணும். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்ககிட்ட கேஷ் இல்லை, கேபிட்டல் இல்லை, அதனால் நான் ஆப்ஷன் பையிங் தான் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்கியூஸ் பண்ணுற விதம் கிடையாது. ஓகேங்களா? இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கான எல்லா காரணத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதுக்கான எல்லா விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் மட்டும் வருது, நான் பையிங்லேயே கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்கிறேன், கொஞ்சம் லாஸ் எடுக்கிறேன், நெட்டாக ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன், கேபிட்டலே ப்ரொடெக்டாக இருக்கும். அதை நான் பிலீவ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஹெஜ்டாக போயிட்டீங்க அப்படின்னா, ஹெஜ்டாக போயிட்டா அதாவது இங்கே எல்லாருமே ஹெஜ் பண்ணி வச்சுருக்காங்க, நீங்கள் இதை உத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஹெஜ்டு. அப்போது இவங்களுக்கு லாஸ் அப்படின்னா பெரிய லாஸ்னா ஹெஜ்ஜு போட்ட உங்களுக்கும் லாஸ் வரும். ஓகேங்களா? ஆனால் அவங்க விடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 கம்மிங்க. ஓகேங்களா? நீங்கள் ஹெஜ்ஜிங் பண்ணி பாருங்கள், ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ஃப்ரண்ட் பேஜில் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ப்ராஃபிட் கிடைக்கிறது ஓகே, கம்மியாக தாங்க கிடைக்குது அப்படின்னா ஆமாங்க கம்மியாக தான் கிடைக்கும். பட் ஆனால் அதோடய ரிசல்ட் பாருங்கள், என் ரிசல்ட் பாருங்கள், கன்சிக்யூட்டிவ் பாருங்கள், கன்சிஸ்டண்ட்டாக எவ்வளோ ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் நான் இப்போ பேசினேன். ஸோ நம்ம இங்கே பார்க்குற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே ஒரு நேக்கடாக இல்லை, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரெட்டு மாதிரி, டெபிட் ஸ்ப்ரெட்டாகவோ கிரெடிட் ஸ்ப்ரெட்டாகவோ மாற்றி வச்சுருக்கிறாங்க. அப்போ அதுபடி போனால் தான் நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா நமக்கு கிடைக்காது தானே. ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் கொடுத்தேன். இதில் நான் சொல்லியிருந்த பாயிண்ட் உங்களுக்கு இன்புட் உங்களுக்கு கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ இதை விட கண்டிப்பாக ஒரு ஹெஜ்ஜு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. அதை கன்வே பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்.